வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா பேசலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை பொழுது வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதாத்திரி விருட்சம் பொருள் சத்தினகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வு சிறப்பாக அமையவும் பயனுள்ள வகையில் அமையவும் குருவர்களும் திருவர்களும் துணை நிற்குமாக. இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து நெல் நிலங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது சிந்தனையை தொடங்குகிறேன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது மகாபாரதத்தின் உண்மை பொருள் விளக்கம் என்பதை பற்றி நாம் வந்து சிந்திக்க உள்ளோம். மகாபாரதம் அப்படின்னு சொல்லும்போது மகா என்றாலே மாபெரும் அப்படின்னு அர்த்தம், பாத் என்று சொன்னால் உலகம் என்று அர்த்தம். இந்த மாபெரும் உலகத்துல நடைபெறுகின்ற அதமான செயல்கள் பற்றி நாம் எப்பொழுதும் வாழ்க்கையில எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது வந்து எடுத்து சொல்லப்பட்டது. நாம எல்லாம் தெரியும், நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து நல்லா மனசுல பதிய வேண்டும் என்பதற்காக கதை கதையாக காரணங்களாக அதை வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் பதியதுக்காக தான் சொன்னாங்க. எவ்வளவோ என்னதான் எடுத்து எடுத்து பேசினாலும் ஒரு கதையாக சொல்லும் பொழுது அது நல்லா மனசுல பதியும் அப்படியே என்பதற்காக கதை மூலமாக நம்ம வாழ்க்கைக்கான வளங்களாக இருக்கக்கூடிய நல்ல அறிவுரைகளை வந்து சொல்வதற்காக இவையெல்லாம் ஏற்றப்பட்டன. ஆனால் என்ன ஆனது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, எல்லா கதையும் கேட்ட நாம அந்த கதையையே பிடித்து கொண்டிருந்தோமே தவிர அதில் இருந்த கருத்துக்களை யாரும் பிடிக்கவில்லை. அப்படி பிடித்திருந்தால் இந்த கருத்துக்கள் படி மக்கள் சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனாலும் இன்னை வரைக்கும் கலியுகம் என்று சொல்லக்கூடிய இன்னை வரைக்கும் உலகத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளவு மகாபாரதம், இவ்வளவு ராமாயணம், திருக்குறள் எல்லாமே சொல்லியிருந்தாலும் இதையெல்லாம் வந்து மனதுல கருத்தாக எடுத்துக்கொண்டு வாழ்வின் வளமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் காரணம். அதனாலதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து வாழ்க்கை தத்துவம் எப்படி வாழணும், எப்படி செய்யணும், எப்படி நம்மளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதற்காகத்தான் மனவளக்கலை வந்து சிறப்பாக வடிவமைத்து இந்த உலகத்துக்கு அளித்துள்ளார்கள். அந்த மகரிஷியோட சிந்தனையோடு இணைந்து அவரை வணங்கி இந்த சிந்தனையை தொடர்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கருத்து வந்து மக்களிடையே போய் சேர்வதற்காகத்தான் நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுல கதையும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வேண்டியதுல கதை இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, கதை இருக்கலாம். ஆனால் அது கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகத்தான் இருக்க வேண்டும். காலம் காலமாக எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கதா கலாட்சேபம் நடத்தி இருக்காங்க. இந்த கதா கலாட்சேபத்தை கேட்கறதுக்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். எப்பயுமே தலை ஆட்டிக்கொண்டே சுகமாக அப்படியே ஜாலியா கேட்டுக்கிட்டு வாழ்க்கையில அப்படியே அதோட மறந்து போயிடுறதுக்கான வழிமுறையாக இருந்தது. ஆனால் இந்த கதா கலாட்சேபம்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு பயனில்லாது. அதனால் அவருக்கு பத்தி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாராயணம் அப்படின்னு சொன்னா, பார்னாக்கா உலகம், அயனம் என்றால் உலகம் மாறுவதற்கான வழிமுறை. அதாவது இப்ப இருக்கிற உலகம் நல்லா இல்லை அப்படின்ற எல்லாருக்கும் தெரியுது. அதனால அந்த உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்றதுனாலதான் பார் அயனம். அயனம்னா உலகத்தை மாற்றுவது. இந்த உலகத்தை மாற்றுவதற்கான கருத்துக்களை எடுத்து உரைத்து உலகத்தை சரிப்ப நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பாராயணம் என்று சொல்லப்பட்டது. சோ இந்த கதா கலாச்சேபத்துக்கு பத்தி பாராயணமே சிறந்ததாக இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த பாராயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து கதையல்ல, நிஜமானது அப்படின்னு அர்த்தம். சோ நிஜமானதை வந்து நம்ம வந்து புரிந்து கொண்டால்தான் நம்ம வாழ்க்கையில வந்து நிஜமாக நம்ம வந்து உண்மையாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், செயலாக்கம் பண்ண முடியும். அதனால நமக்குள்ள மாற்றம் வரும், உலகத்திலையும் மாற்றம் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாராயணத்தை சொல்லியிருக்காங்க. சோ இப்ப வந்து இந்த ராமாயணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனி ஒரு மனிதன் அவனுக்குள்ள என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது, என்ன மாற்றம் வருகிறது என்றதை பத்தி சொன்னது ராமனுடைய மாற்றமே ராமாயணம். ஆனால் இந்த மகாபாரதம் என்பது என்னன்னா, பல மனிதர்கள் பற்றிய இது, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற
இந்த சமுதாயத்துல உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றிய ஒரு தொகுப்பான விஷயம். அது மனிதர்களுடைய புற விஷயங்களை பற்றி அல்லாமல் அந்த மனிதர்களுடைய அக விஷயமாக உள்ளுக்குள்ள ஒவ்வொரு மனிதருக்குள்ளையும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக வந்த இதுதான் வந்து இந்த மகாபாரதம். அதனால்தான் இதை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து உலகத்துல வந்து பார்க்கிறோம். நம்ம இந்த உலகில் உள்ள ஆதாயத்தை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்ற வந்து சிந்தனைக்காக தூண்டுவதற்காக அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னாக்கா உலகத்துல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ரொம்ப என்னதான் வந்து நல்லவங்க கெட்டவங்க வல்லவர்கள் அமைதியானவர்கள் அது மாதிரி நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. இதெல்லாம் வந்து உலகத்துல கடவுள் வந்து ஏன் எல்லாம் ஒத்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் இந்த உலகத்துக்கு தேவை என்பது வகையில தான் உலகத்துல கடவுள் வந்து அவங்களெல்லாம் இருக்க வச்சிருக்காங்க. அது இருக்கக்கூடிய நிலையில என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வல்லவர்கள் மெலிந்தவர்களை வந்து அதாவது அமைதியா இருக்கிறவங்க சாப்டா இருக்கிறவங்கள ஏறி மெதிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆகிறது. அது மட்டும் இல்லாம நல்லவர்கள் கெட்டவர்கள்னு மாறி மாறி இங்க வந்து ஒரு போட்டி இந்த உலகத்துல இருந்துட்டே இருக்குது. அதனாலதான் அந்த இது என்ன பண்றனாக்கா ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை வந்து பாகுபாடு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாகுபாடு பாக்குறதுனாலதான் உலகத்துல எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. மகரிஷி சொல்லியிருக்காரு எல்லாரும் சமமானவர்கள், எல்லாரும் சமயமான இயக்கம் தான் சமயம். சோ அந்த மாதிரி சமுதாயமும் சமய ஆதாயம் உள்ளதுதான் சமுதாயம். இப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்துல இவர்களுக்கு கொடுக்கூடாது அவளுக்கு கொடுக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இவருக்கு கீழே இருக்கணும் அவளுக்கு மேல இருக்கணும் அப்படின்னு இந்த போட்டி பொறாமை எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல வந்து பாகுபாடு இருக்கிறது. அந்த பாகுபாடு தான் வந்து எல்லா துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அததான் பாகுபலி அப்படின்னு ஒரு பாத்திரத்தை வந்து கதையா உருவாக்கி இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா பாகுனாக்கா பாகுபாடு பண்றது. இந்த பாகுபாடு பண்ற தன்மையை நாம வந்து நமக்குள்ள இருக்குது அந்த பாகுபாடு தன்மையை நாம பலி கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் பாகுபலி அப்படின்றது அர்த்தம். சோ அந்த பாகுபாடு பாக்குறத அந்த பாத்திரம் வந்து யார் பாகுபாடு பார்த்தாலும் அதை அழிக்கிறதுக்கு முற்படுறதுதான் அந்த பாகுபலியோட பாத்திரம். அதுதான் என்னன்னா பாகவதம் அப்படின்றது இந்த மகாபாரதத்துல வருது. பாகவதம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இவங்களுக்கு இந்தவங்களுக்கு இந்தந்த அளவுக்கு சொத்து இந்த அளவுக்கு பொருட்கள் அப்படின்னு வந்து பாக பிரிவினை பண்ண வேண்டியதுதான் அங்க பிரச்சனை வருகிறது. சோ அந்த மாதிரி வரக்கூடிய நிலையில அந்த பாகம் வந்து பார்ஷியலியா அதாவது பாகுபாடோட அது பிரிக்கப்படும் போதுதான் அங்க வந்து சிக்கல் வருகிறது. அதனால அந்த பாகு அதாவது பாகுபாடு பாக்குற தன்மையை ஒழிக்க வேண்டும் என்றதால பாகவதம் அதாவது வந்து அந்த பாகுபாடு பாக்குறத வதம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாகவதம் என்ற ஒரு தத்துவம் இந்த உலகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அதனாலதான் கடவுள் என்ன பண்றாருனாக்கா எல்லாரையும் சமமா நினைக்கிறார். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடவுள் என்ன பண்றாரு எல்லா மனிதரையும் ஒரே சமமா தான் நினைக்கிறார். என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நாம தவறானவரா இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் சரி கடவுள் என்ன பண்றாருனாக்கா நாம என்னவா இருக்கிறோமோ அதை வச்சு தெரிந்து புரிந்து கொண்டு நாம நல்லவரா இருந்தா நான் தொடர்ந்து நல்லது நடக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாரு. நாம தீவிரா இருந்தா நம்ம தீமை குணம் போவதற்காக ஒரு நல்ல செயல் அவர் செய்யறாரு. அதாவது வந்து தவறான செயல் நினைச்சிக்கலாம் ஒரு நோயை கொடுத்து அந்த தவறான செயல் நடைபெறாமல் பார்த்துக் கொள்கிறார் நம்மளை காப்பதற்காக. இதே நல்ல செயல் செய்யணும் அந்த நல்ல செயல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவி பண்றாரு கடவுள். அதனால வந்து நம்ம நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் கடவுள் வந்து ரெண்டு பேருக்குமே சமமா தான் உதவி பண்றாரு. ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் உதவி பண்றாரு. அதனாலதான் இறைவனோட குணம் அப்படிதான். அதனால வந்து அந்த பாகுபாடு இல்லாத தன்மையை நாம் எப்ப அடைவோம்னு கேட்டீங்கன்னா இறைவனோட இணைந்தால்தான் அந்த பாகுபாடு இல்லாத தன்மையை வர முடியும். அந்த பாகுபாடு இல்லாத தன்மைக்கு தான் நம்ம வந்து மனவள கலையில உயிர் உணர்வு பற்றி உயிர் இறை உணர்வோடு அந்த இறைவனோட இணையும் பொழுது நாம பாகுபாடு அற்ற சமமான ஒரு சமாதானமான உலகத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்றத அங்க சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா நாம வந்து ஒரு பாத்திரங்கள்ல வந்து நம்ம இந்த இதை பாக்குறோம். என்ன பாத்திரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உலகத்துல வந்து பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மகாபாரதத்துல. அது பஞ்ச பாண்டவர்கள் என்றால் ஐந்து மனிதர்கள் பற்றி இல்ல நமக்குள்ள இருக்கிற ஐந்து பௌதீகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து ஐந்து பௌதிகங்களையும் நாம வந்து
நம்ம உடல்ல இருக்குது. அந்த ஐந்து வயதுகளும் சரியான விகிதாச்சாரத்துல, சரியான அளவுல, ஒரு சமமான அளவுல, ஒன்றை ஒன்று ஆளாமல், ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய நிலையில நம்ம வந்து உடலை வைத்துக் கொண்டிருந்தால் அது நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்படிதான் பஞ்ச பாண்டவர்கள் அப்படி இருக்காங்க. அந்த இதுதான் வந்து ஐந்து பௌதிகம் சொல்லப்படுது. இந்த ஐந்து பௌதிகம் அதுக்குள்ளதான் ரத்த ஓட்டம் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. இந்த ரத்தம் வந்து வந்து இந்த ஐந்து பௌதிகத்தோடு எப்போதும் தொடர்புடையதாக இருக்கிறது. ரத்தத்துல நீரு, சாலிட் பார்ட்டிகிள் இருக்கு, அதுல காற்று வந்து கரைந்து இருக்கிறது, அது மட்டும் இல்லாம வெப்பம் வந்து அதோடு ஊடுருவி இருக்கிறது, இதோட வந்து ஜீவகாந்த ஆற்றல் அதோடு கலந்து இருக்கிறது. சரி, இப்படி ஐந்து பௌதிகம் கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ரத்தம் தான் வந்து பாஞ்சாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாக்கா பாய்ந்து ஓடக்கூடிய அலி. அலி என்றால் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, ரத்தத்துக்கு பால் பாகுபாடு கிடையாது. சோ இந்த பாஞ்சாலி எப்பொழுது இந்த ஐந்து பௌதிகத்தோடு எப்பயும் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த சொல்ல உந்த உண்மையை சொல்ல வந்தது தான் வந்து இந்த மகாபாரத்தில் இருக்கிற பாண்டவர்களும் பாஞ்சாலியும் கதையும். இது ஏதோ வந்து ஒரு பெண் வந்து ஐந்து பெண் ஆண்களோட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாரு, இது என்ன ஒரு அசிங்கமான ஒரு கதை அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா இது நம் உடலை பற்றி, நம்மை பற்றி சொல்ல வந்ததுனால அதனுடைய உள்ள விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளாமல் இதை பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த பாஞ்சாலி அப்படின்றதான் திரௌபதி என்று அர்த்தம். திரவம்னா திரவம்னா லிக்விடு, நம்ம உடம்புல லிக்விடா இருக்கிறது ரத்தம். இந்த ரத்தத்தை தான் திரௌபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த திரௌபதியோட அப்பா பேர் என்னன்னா துருபதன் அர்த்தம். அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா ரத்தத்துல இரும்பு சத்து இருக்கிறது, அதுதான் ஆக்சிஜன் ஆகுது, அதுதான் வந்து நம்ம இரும்பை துரும்பாக ஆக்கி துரும்பு வந்து காந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு உடல் முழுக்க சேர்க்கறதுக்கான வழியாக வைத்திருக்கிறது. அப்படி சேர்க்கக்கூடிய நிலையில இந்த உயிர், இந்த ரத்த ஓட்டம் வந்து நல்ல ஒரு கரெக்டான ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்கணும். அதுதான் 9-16 வரைக்கும் அந்த ஹீமோகுளோபின் கவுண்ட் இருக்கணும். அப்ப அது இருந்தாதான் அது வந்து பதமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அது இரும்பு சத்து பதமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் துரு பதம்னு அர்த்தம். சோ எந்த ரத்தத்துல துருபதம் சரியாக இருக்கிறது, அது சரியான ரத்தத்தை இந்த உடல்ல வந்து உருவாக்கும் அப்படின்றதான் அந்த துருபதம் என்றது அர்த்தமாக இருக்கிறது. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை பத்தி சொல்ல வந்ததுதான் மகாபாரதம். சோ அந்த துருபதம் இந்த மாதிரி வந்து ரத்த நல்ல ஒரு ரத்தமாக இருக்கிற திரௌபதி உருவாங்க. அந்த திரௌபதி தான் வந்து இந்த உலகத்துல எல்லாத்தையும் இது பண்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் வந்து என்னன்னா இந்த உடல்ல இருக்கிற ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் வந்து பண்டமாக இருக்கிறது. அந்த பண்டத்தை தாங்கி கொண்டு இருக்கிறது தான் இந்த பாண்டமாக இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டங்கள். சோ அந்த உடல் என்பது ஒரு வாகனம், அது பஞ்ச பாண்டமாக இருக்கிறது. அந்த பஞ்ச பாண்டத்துலதான் ஆன்மா என்ற பண்டம் அங்கு இருக்கிறது. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பண்டத்தை பத்தி நம்ம வந்து சரியாக தெரிந்து கொண்டால், பண்டத்தை பத்தி சரியாக தெரிந்து வைத்திருந்தால் அதுதான் வந்து பண்டிதன் என்று அர்த்தம். சோ அது மட்டும் இல்லாம இந்த பண்டத்தை காக்கக்கூடிய வல்லமையுடைய ஒரு பொருளாக இருக்கக்கூடியது பாண்டம். அந்த பாண்டத்தை பற்றி தெரிந்து கொண்டால் அவும் பாண்டித்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பண்டமும் அது எப்படி இருக்கிறது, அது வந்து பாண்டம் வந்து அதற்கு அது எப்படி பாதுகாப்பாக, எப்படி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக இணைந்து இயங்குகிறது என்பதை எல்லாம் சரியாக தெரிந்து கொண்டால், இந்த ஐந்து பௌதிகங்களும் உயிர் என்ற ஆற்றலோடு எப்படி இணங்கி இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை சரியாக தெரிந்து கொண்டு இருந்தால் அவர்தான் பாண்டியன் அப்படின்னு அர்த்தம். பாண்டம் எப்படி இயங்குகிறது என்பதை சொல்லத்தான் பாண்டியன் அப்படின்னு அர்த்தம். சோ இவ்வாறாக வந்து நம்ம நீர்நிலைகள்லாம் இருக்கிறது, அது ஆங்கிலத்துல வந்து நீர்நிலை வந்து பாண்ட் என்று சொல்றாங்க. அது பாண்டம் என்ற ஒரு விஷயம், அதாவது நீரை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு பாத்திரமாக அது இருக்கிறது அப்படின்றதான் வந்து அவங்களுக்கு இந்த இதெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. சோ இதுவே வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதை வந்து எடுத்து சொல்றாங்க அந்த இதுல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உண்மையிலே நல்லவராக இருப்பவர் தான் நம்ம மேல எந்த கலங்கமும் வரக்கூடாது, தீய இது வரக்கூடாது, நல்லதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. எப்பொழுதும் வந்து அவங்க விழிப்போட இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த விழிப்பு நிலையத்தான் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது இந்த வல்லவன் வகுத்து இருக்கிறாரு, கடவுள் வகுத்து இருக்காரு என்றதை சொல்றாங்க. ஆனா நாம வந்து யாருமே வந்து போய் வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, ஆனா ரோட்ல ஓட்டுற சாக்கடையை சுத்தம் பண்ண மாட்டாங்க. சாக்கடையில எப்பயுமே அசுத்தம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அந்த சாக்கடையை அடையாமல் பார்த்து கொள்ளவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளவர், இல்லைன்னா நாற்றம் அடிக்கும். நாற்றம் அடிக்குது என்பதற்காக சாக்கடையை கிளீன் பண்ண மாட்டாங்க, ஆனா சாக்கடை ஓட விடுவார்கள்.
ஸோ அதுதான் வந்து என்னன்னா கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா நல்லவர்கள் வந்து சோதிக்கிறாங்க, ஆனா எல்லா வகையிலும் மோசமா இருக்கிறவர்கள வந்து கடவுள் சோதிக்க மாட்டாரு, அவர்களை விட்டு விடுவார்கள், அவர்கள் தன்னுடைய குணத்தினாலேயே அவர்களுக்கு விளைவு வரும் என்ற விதத்தில் அவர் விட்டு விடுவார்கள். ஆனால் தான் அதை வந்து இந்த சாக்கடையை சுத்தம் செய்வது இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதையே வந்து என்னன்னாக்கா இந்த பாண்டவர்களுக்கு தாயாக விளங்கி கொண்டிருப்பவர் வந்து குந்தி தேவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த குந்தி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் தான் வந்து இருப்பு நிலை அப்படின்னு அர்த்தம். நம்ம கிட்ட ஓரறி தாவரத்துல இருந்து ஐந்து அறி விலங்கின வரைக்கும் வந்த எல்லா பதிவுகளும் இந்த பிரபஞ்சத்துல நடந்த எல்லா நிகழ்வுகளும் நமக்கு வந்து பதிவாக நம்ம உடல்ல இருக்கிறது. ஸோ அப்ப எல்லா பதிவும் எல்லாருக்கையும் இருக்கிறது, அந்த இதுதான் இருப்பு தான் வந்து நம்மளுடைய கருமயத்துல இருக்கக்கூடிய விஷயம். அதுதான் அந்த இருப்பு நிலை, கை இருப்பு என்று சொல்லக்கூடியது, அந்த தான் வந்து அங்க இருந்து கொண்டு இருக்குது, அந்த இதுக்குதான் பெரு குந்தி தேவி என்று அர்த்தம். ஸோ அதுதான் அங்க இருக்கிற கருமயத்துல இருக்கிற தன்மைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் குந்தி இருக்கிறது, அதனால அதான் குந்தி தேவி என்று சொல்றாங்க. அந்த குந்தி தேவி தான் இந்த ஐந்து பௌதீகத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்ற ஐந்து பௌதீகத்தை இந்த உடல்ல பார்த்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கருமயத்திலிருந்துதான் எல்லாமே வந்தது என்பதை சொல்வதற்காக அந்த கருத்து அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குந்தி தேவிக்கு என்ன ஒரு தன்மைன்னு கேட்டீங்கன்னா அவங்க எதை நினைக்கிறாங்களோ உடனே அதுவாக மாறிடுவாங்க, இல்ல அதுவாக டெலிவரி பண்ண முடியும். அதாவது வந்து இப்போ ஒரு பொருள் நினைக்கிறாங்கன்னா உடனே அந்த பொருள் அவங்களுக்கு கிடைக்கும், உடனே அதை டெலிவரி பண்றாங்க. அப்படின்னா தான் அவங்க வந்து சூரியனை நினைக்கிறாங்க, உடனே ஒரு சூரிய குழந்தை வந்து கர்ணன் பிறக்கிறாங்க. அப்புறம் மற்ற இதுல வந்து அவர் வந்து பஞ்ச பாண்டவர்களை பிறப்பு எடுக்கிறதுக்காக அவர் வந்து கருவுல 10 மாசம் சுமந்தெல்லாம் கிடையாது. அவங்க இப்ப நினைக்கிறாங்க உடனே குழந்தைய வந்து 5 குழந்தைகள் உடனே வருவது, உடனே அந்த 5 குழந்தைகளை வளர்க்குறாங்க. அதாவது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இது நம்ம எண்ணம் மூலாதாரத்திலிருந்து எண்ணம் எழுச்சி பெற்ற உடனே அந்த எண்ணம் உடனே உடல் முழுக்க பரவி நம்மளை வந்து வெளிப்படுத்திவிடும். இப்ப நம்ம ஒரு மூலாதாரத்திலிருந்து ஒரு கோபம் என்ற எண்ணம் எழுப்பிச்சு விட்டுற உடல் முழுக்க பரவி நம்மளையே கோபத்தின் உருவமாக மாத்திவிடும். அடுத்த தானமே அது நடக்கும். அதுதான் அது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குந்தி தேவின்ற இந்த கருமயத்திலிருந்து ஆற்றல் வெளிப்படும் பொழுது அந்த ஆற்றலை இந்த ரத்தம் எடுத்துக்கொள்கிறது. அந்த ரத்தம் எடுத்துக்கொள்றதுதான் அந்த நேரத்துல அந்த எந்த எண்ணம் இருக்குது அந்த எண்ணத்தை ரத்தம் எடுத்துக்கொள்றதுனால அதுதான் அந்த நேரத்துல உங்களுடைய குருவாக இருக்கிறது. முடிவு செய்யப்பட்ட குரு என்றதுனால குருதி என்று ஆனது. சோ இந்த குருதி தான் உடல் முழுக்க பரவி எல்லாத்தையும் உதிர்க்கிறது. அந்த தன்மை எல்லாம் நீ கோபமா ஒரு எண்ணத்தை இங்கிருந்து எழுச்சி பெறனா அந்த எண்ணத்தை முழுமையா உடல் முழுக்க சப்ளை பண்ணிட்டு வந்து நிற்கும். ஸோ அப்படி ஒரு அப்படி சப்ளை பண்றதுதான் ஒரு உதிரம் என்று அர்த்தம். ஸோ உதிர்த்து விட்டு இங்க வந்து எல்லாத்தையும் ரத்து செய்து விட்டு மறுபடியும் மூலாதாரத்துக்கு வந்து மூல ஆற்றலை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அடுத்தது என்ன என்ன இருக்குதோ அந்த எண்ணத்தை வந்து எடுத்துட்டு போகுது. ஸோ அந்த ஒவ்வொரு கணமும் நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாக உடனடியாக எடுத்துக்கொள்ளுகிறது, உடனடியாக உடல் முழுக்க பரவ செய்கிறது, அது ரத்து செய்து விட்டு மறுபடியும் வந்து எடுத்துக்கொள்கிறது. இப்ப அப்படிதான் வந்து இந்த குந்தி தேவியும் இந்த பாஞ்சாலியும் சேர்ந்து நம்ம இருக்கிறார். ஹலோ வாழ்க்கோல மேடம். சோ இந்த இதுதான் வந்து என்ன நினைக்கிறாங்க அதான் அதுதான் வந்து என்னன்னா இந்த குந்தி தேவி என்பது வந்து இவங்க நினைச்சது நடக்குது இல்லையா அதுதான் அந்த அறிவாட்சி திறன். ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற பதிவு இது வரைக்கும் அவங்க கற்றுக்கொண்ட வித்தைகள் எல்லாம் அவங்களுக்குள்ள பதிந்திருக்குது. அதுக்கு தக்கவாறு தான் இந்த பஞ்ச பாண்டவர்களை உருவாக்குறார்கள், அது தக்காக தான் நம்ம வாழ்க்கை அமைகிறது. அதனால இந்த குந்தி தேவி தான் அறிவாட்சி திறன் என்பதற்கான மாற்று பெயர் தான் இந்த குந்தி தேவி என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உடனே வந்து அந்த எண்ணம் வந்த உடனே உடனே செயல்பாட்டுக்கு வந்து விடுகிறது. ஸோ அதுதான் அங்கே வந்து நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதில் வந்து என்னன்னாக்கா இந்த அளவில் வந்து குந்தி தேவி வந்து நம்ம வந்து நம்மளுடைய இருப்பில் நம்ம வந்து கவனமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக செயல்விடலாம் திட்டமிடலாம், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். அதனால வந்து அந்த குந்தி தேவி என்று சொல்லக்கூடிய கருமயத்தையும் பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய இந்த ரத்தத்தையும் சரியாக வைத்து கொண்டால் எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்றத சொல்ல வந்தது தான் அந்த கதை. ஸோ இதுல இன்னொரு கதாபாத்திரம் நம்ம கேட்டுப்பட்டிருக்கோம், அதுதான் வந்து என்னன்னாக்கா இந்த துரியோதனன் அப்படின்னு சொல்றது தான். துரியோதனன் அப்படின்னு சொன்னாக்கா துரியத்துல வந்து ரொம்ப யோகக்காரன் அப்படின்னு சொல்றது தான். அப்படியா, அப்படி யோகனாக்கா அவன் வந்து பெரிய ஞானியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாத்திரம் அப்படி இல்லையே, அங்க இருக்கிற எல்லா கேடுகளுக்கும் அவன் தான் வந்து காரணமாக இருக்கிறான். அவன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய ஆக்கினை துரியம் மட்டும்தான் அவனுக்கு வேலை செய்யும்.
அந்த விசக்தியா கீழே இருக்கிற அனாகதமா மணிப்புரகமா சுவாதிஷ்டானமா மூலாதாரமா அவ்வளவா சிறப்பா வேலை செய்யாது. இது என்ன காரணத்தட்டா உலகத்துல ஒவ்வொரு மனிதரும் ஒரு ஒரு விதமா இருக்கான். யார் அதிகமா சாப்பிட்றாங்களோ அவனுக்கு சாப்பாடுறாமன்னு சொல்லிட்டு அவன் வந்து மணிப்புரகம் மட்டுமே வேலை செய்யும். யார் ரொம்ப அதிகமா வேலை செஞ்சிட்டு இருக்கான், வேலை செய்யறதே வாழ்க்கையா வைத்திருக்கான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு வேற எதுவுமே இல்லை, நகா அவன் வந்து அனாதான் அவனுக்கு சிறப்பா வேலை செய்யும். ஆனா அவனுக்கு சாப்பிட தெரியாது, உலகத்துல இருக்கிறதா என் அனுபவிக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருதும் ஒரு ஒரு உலகத்துல ஒரு ஒரு விதமா மனிதர் இருக்கான். அந்த மாதிரி துரியோதனன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா துரியம் மட்டுமே வேலை செய்யுது. அதனால அவன் எந்த எதிரி யார் வந்தாலும் அவன் யார் என்னன்னு தெரிந்து கொண்டு அவனை எப்படி கவுக்க முடியும்னு அவனுக்கு முழுமையா தெரியும். அதனால அவன் அந்த அந்த வெண்ணம் மட்டும்தான் இருக்கான். அவன் நிம்மதியா தூங்க முடியாது. அவனுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சொத்துக்களும் அவனுக்கு தான் சொந்தமா இருந்தாலும் அவனால நிம்மதியா தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா அவன் என்னையே அட்டவளை திட்டமிட்டு கொண்டே இருப்பான், என்ன பண்ணலாம் போலான்னு. சோ இந்த நிலையெல்லாம் அவன் என்ன பண்றான், கடைசியா அவனை அழிக்கணும்னு நினைக்கும் போது கர்ண கிருஷ்ணன் என்ன செய்யறனாக்கா அவனை இடுப்புல அடிங்க அவன் இறந்து போயிடான்னு சொல்றாங்க. இடுப்புல அடிச்சவனே இறந்து போயிடுறான். இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. அது என்னன்னா அவனுடைய அம்மா வந்து காந்தாரி. அந்த காந்தாரி வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய காந்த ஆற்றலையே கண்ணுல இருந்து திறந்து முழுமையாக துரியோதனுக்கு கொடுக்குறாங்க. அவ கொடுக்க போகும்போது இவன் நிர்வாணமா வர சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அந்த கண்ணன் நடுவுல புகுந்து என்ன சொல்றேன்னா, தாயாக இருந்தா கூட நீ நிர்வாணமா அங்க போய் நிக்க கூடாது, இடுப்புல ஒரு துணி கட்டிட்டு போப்பான்னு சொல்றாரு. அவன் வந்து அறிவுல தெளிவோ இல்லையோ அது கண்ணன் சொன்னதோ அந்த இடத்துல கேட்டு அங்க போய் அவன் இடுப்புல ஒரு வாழை இலையை கட்டிட்டு போய் அங்க அம்மாவை பாக்குறான். அவங்க அம்மா எல்லா ஆட்டலையும் முன்னா கொடுத்துட்டு போய்கிட்ட பாக்குறாங்க, இவன் இடுப்புல துணி கட்டிருக்கிறத சரி போட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அவன் அங்க வரும்பொழுது எல்லாமே அவனை அழிக்க முடியாத அளவுக்கு அவன் வல்லமையா இருக்கிறான். ஆற்றல் பெற்றதுனால காந்தத்தை ஆற்றலை அள்ளி வீசி இருக்காங்க. அதை பெற்ற அவனை வந்து அழிக்க முடியல. ஆனா கடைசியா அவனை அழிக்கக்கூடிய இது என்னன்னு இடுப்புல அடிச்ச உடனே அவன் இது பண்றான். என்ன காரணம்னா, அவன் அறிவிலையும் துரியத்திலையும் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா கீழ் மையங்கள்ல அவனை வேலை செய்யாதால இந்த மையங்கள் வீக் ஆகும், அந்த மையங்கள் துரியம் வந்து அதிகமா வேலை செஞ்சால அதுவும் அங்க பாழ்பட்டு அவன் வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலை இருக்குது. இதுதான் நாமளும் செய்யணும். நம்ம உடம்புல இருக்கிற 9 மையங்களும் சிறப்பாக இருந்தால் நாம பத்தரை மாற்று தங்கமாக இருக்க முடியும் அப்படின்றதான் வந்து வேதாரத்திரி மகரிஷிகள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இவ்வாறாக வந்து துரியோதனன் இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பீஷ்மர், துரோணாச்சாரியர், அஸ்வத்தாமன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவர்கள்லாம் வந்து நல்ல வழியை காட்டுறாங்க. ஆனாலும் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் சார்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் துருதராஷ்டிரன் மற்றும் அந்த கௌரவர்களுக்காக கொஞ்சம் ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டு அவங்க வாழ்க்கையில நடந்துக்கிறாங்க. அவர்களோட உணவு சாப்பிட்டுட்டதுனால அவர்களுக்காக கடமை செய்ய வேண்டியதாக இருக்கு. நல்லதை பார்த்து இந்த உலகத்துல நல்லது நடக்கிறதுக்கான எதையுமே அவங்க செய்ய முடியல. காரணம் என்னன்னா, அவர்கள் சார்ந்து இருக்கிற இடம் அப்படி அப்படின்ற நிலையில அவர்கள்லாம் வந்து அந்த தீயதை நடத்துறாங்க. அதனாலதான் துரோணாச்சாரியரை வந்து கண்ணன் வந்து என்ன பண்றாரு, சதி பண்ணி அதாவது ட்ரிக் பண்ணி வித்தை பண்ணி அந்த துரோணாச்சாரியரை வந்து மறைமுகமாக கொண்டுறாங்க. அப்படி செய்யும்பொழுது அவருடைய மகன் வந்து அஸ்வத்தாமன் வந்து ரொம்ப கோபப்படுறாரு. கோபப்படும் போது என்பது, என் தந்தையே நீங்க வந்து சதி பண்ணி செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபப்படுறாரு. கோபப்படும் போது அவர் என்ன பண்றாரு, இந்த நாராயண அஸ்தம் அப்படின்னு சொல்ற ஒரு இதை வந்து ஆயுதத்தை எடுத்து வீசுறாரு. அது என்ன பண்ணுது, இந்த உலகம் முழுக்க அது எங்கெல்லாம் போகுது, யாரெல்லாம் ஆயுதத்தை வைத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆயுதத்தை கையேந்தி இருக்கிறாங்களோ அந்த ஆயுதம் ஏந்திய மக்களை வந்து அது கொன்று விட்டுடும், அது நெருப்பு பெரும்பாலும் ஆக்கிவிடும் அவர்களை. சோ அதனால மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, அந்த ஆயுதம் ஏந்தனா மட்டும் இல்ல, அந்த போர் புரிய வேண்டும் என்ற எண்ணம் உடைய அனைவரையும் அதை அழித்து விடும். அத்தகைய இதுதான் வந்து அந்த அஸ்தம், நாராயண அஸ்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆகுதுனா, போர்ல என்ன கர்ணனுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, கண்ணன் என்ன சொல்றாரு, எல்லாரும் ஆயத்துக்காக போட்டுருங்க, யாரும் போர் புரியணும்னு கூட எண்ணமே வச்சுக்காதீங்க, இது ஒண்ணும் பண்ணாது, நீங்க மட்டும் கம்மி இருந்தீங்கன்னா அந்த அஸ்தம் வந்துட்டு போயிடும், யாராவது நினைச்சீங்கன்னா அவங்கள வந்து அது வந்து தீப்பழம்பு ஆக்கிடும், அதனால யாரும் ஆயத்தத்தை ஏந்தாதீங்க, கீழே போட்டுருங்க, யாரும் போர் புரியணுன்ற எண்ணம் கூட வைத்திருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, இது ஏதோ வெளியில நடக்கிற விஷயம் இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம் தான். இந்த உலகத்துல நிறைய மனிதர்களை சந்திக்கிற ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் சந்திக்கிறாங்க. அவர்கள் இன்னொருத்தவங்களை மயக்கிற அளவுக்குள்ள வந்து நடந்து கொள்வார்கள். இந்த பத்திரிகையில இந்த ஊடகங்கள்ல இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு மனிதனை தூண்டக்கூடிய விதத்துல உலகத்துல இருந்துட்டு இருப்பாங்க.
சோ அதனால என்ன ஆகுனாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் பாழ்பட்டு விடும், நமக்கு வந்து தீ எண்ணங்கள் வரும். அந்த ஃபாலோ பண்ணீங்கனாக்கா அந்த தீ எண்ணத்தோடு போய் நம்ம வாழ்க்கை வந்து பாழாகிவிடும். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி தீ எண்ணங்கள் இந்த உலகத்துல தூண்டுதல் இருக்காக இருக்கும் பொழுது அந்த தீ எண்ணத்துக்கு ஆட்பட்டு நமக்கு ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த பால் குறியை வந்து நம்ம உயர்த்தக்கூடாது. அந்த ஆயுதத்தை, அதுதான் நம்மளுடைய ஆயுதம், அதுதான் நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆயுதத்தை ஏந்தக்கூடாது. ஏந்தனா அது அடக்கமாக இருக்கணும், அது எழுச்சி பெறாமல் பாற்று கொள்ள வேணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இல்லை என்றால் இந்த உலகத்துல இருக்கிற தூண்டுதல்கள் எல்லாம் அந்த மாதிரி எழுச்சி பெற வச்சிடும். அந்த எழுச்சி பெற வச்சதை நாம வந்து இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். அப்படி இருந்தாதான் அது வந்து சுவாதிஷ்டானத்தை தான் தூண்டிவிடும். அதனால வந்து நீர் என்னும் பௌதீகத்தை தூண்டுவதனால அது நாராயண அஸ்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாராயண அஸ்தம் ஒவ்வொரு மனிதனையும் தூண்டி அந்த நாள் எழுச்சி வர வச்சு தீய செயல்களை செய்ய வச்சிடும். ஒன்னு தானாக வெளியேறிவிடும், இல்ல தன்னுடைய கெட்ட பழக்கத்தினால வெளியேற்றப்படும், இல்லைன்னா தவறான தொடர்பினால வெளியேற்றப்படுகிறது. இப்படி எந்த வகையில் அது வந்து இந்த தூண்டுதலால அந்த சுவாதிஷ்டானம் தூண்டப்படுவதனால நீர் எனும் பௌதீகத்துடைய ஆற்றல் தூண்டப்படுவதனால அந்த என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கனாக்கா, இந்த நீர் என்ற ஆற்றல், அதாவது வந்து விந்து நாதத்தினுடைய ஆற்றல் வந்து குறைந்து விடும். அதனால உடல் வந்து நெருப்பு போல ஆகிவிடும். உஷ்ணம் அதிகமடை நெருப்பு என்றாவது வந்து அங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்சு விட்டுரும். சோ இதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் இந்த நாராயண அஸ்தம், அதாவது நீர் எனும் பௌதீகம், இந்த சுவாதிஷ்டானத்தை தூண்டக்கூடிய வகையில்தான் இந்த உலகத்துல இருக்கெல்லாம் ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை என்று சொன்னால் இந்த நாராயண அஸ்தம் யார் ஏந்திய ஆயுதத்தை பாழ்படுத்தி விடும், வாழ்க்கையில நெருப்பு என்ற ஆற்றல் வந்து நமக்கு ஆலை செய்யிட்டுடும். அதனால வந்து இந்த நீர் எனும் பௌதீகத்தை, சுவாதிஷ்டானத்தை சிறப்பாக வைத்திருக்கணும். ஆனால்தான் அந்த இடத்துல வந்து 2 நிமிஷத்துக்கு மேல தாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இதைதான் வந்து இந்த நாராயண அஸ்தம் என்பது, அது உள்ள நடக்கிற விஷயத்தை தான் அவருக்கு வெளியில வந்து விளக்குறதுக்காக அந்த கதையாக சொன்னாங்க. சோ அதனாலதான் இந்த இதுதான். இதே மாதிரிதான் கொரோனா என்றதும் வந்து நமக்கு வந்து என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறது அது வந்து இந்த மாதிரி தூண்டுதலால, சமுதாயத்தினுடைய தூண்டுதலால வருகிறது. அதனால வந்து அதுல இருந்து விலகி கொண்டு இருக்கிறது, நம்மளை காத்துக்கொள்ள வகையில நாம வாழ்ந்தால்தான் அதுல இருந்து தப்பிக்க முடியும். சோ இது வந்து ஒழுக்கமாக இருக்கணும். வாழ்க்கையில வந்து எந்த கை தொட, கையால கூட கைகளும் கொடுக்கக்கூடாது, தொடக்கூடாது, யாரையும் வந்து எந்த மனிதனையும் தொடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வணக்கம் என்ற ஒரு விஷயத்த வந்து இந்த தமிழர் பண்பாடுல வைத்திருக்காங்க. சோ அதைதான் வந்து நம்ம வந்து இந்த கொரோனாவில நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அதுதான் வந்து இந்த தொடர்பு, சமுதாயத்துல இருக்கிற தொடர்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இதுதான் நம்ம வந்து புரியணும். நாம் அனைவரும் வந்து இந்த எழுச்சி பெறாமல் கரெக்டான நிலையில நம்ம வந்து எப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இது வந்து என்னன்னா, இன்னொரு பாத்திரம் ஒண்ணு இருக்கிறது, அதுதான் வந்து கர்ணன் என்ற பாத்திரம். அந்த கர்ணன் என்ற பாத்திரம் என்னன்னா, அவன் எப்போதும் ஆற்றலோடு எப்படி இருக்கக்கூடியவன், ஒண்ணுமே இல்லாதவன், ஆனா வந்து உலகத்துல எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டிருக்கான். காரணம் அவனுடைய எண்ணம் தான், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். ஏன் எல்லாருக்கும் கொடுக்கணும் அவன் நினைச்சான்னு கேட்டானா, அவன் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கான், அதனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டாதனால கடவுள் அவனுக்கான ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. சோ அந்த கர்ணன் என்ன கிடையாது, வந்து கவச கொண்டோலத்தோட இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதோ வந்து இரும்பு ஜாக்கெட் போட்ட மாதிரி அவன் இருக்கான் அப்படின்னு சொல்றது இல்ல. இல்ல அது என்னன்னா, கவசம் என்றால பாதுகாப்பு, செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது குண்டலம் என்று சொன்னாலன்னா குண்டலினி சக்தி, நெருப்பாற்றல், அதுதான் வந்து குண்டலம். அந்த குண்டலம், அந்த நெருப்பாற்றல் அவன் வந்து உடல் முழுக்க ஜீவகாந்த ஆற்றலாக ஒரு கவசம் போல முழுமையாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கவச குண்டலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே இம்யூனிட்டி பவர் அதிகமாக வச்சிருக்கான் அவன் வந்து, எப்பயுமே அந்த ஆற்றல் குறைந்தால் மறுபடியும் அந்த ஆற்றல் இன்க்ரீஸ் பண்ணிக்கூடிய அளவுக்கு ஒரு கவராக இருக்கக்கூடியது, ரெக்கவர் ஆகிற மாதிரி அது எப்பயுமே வந்து அவனுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடியது தான் அந்த கவச குண்டலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருது. ஸோ இது வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவகாந்த ஆற்றலுடைய பெருக்கம், அதனால வரக்கூடிய நன்மையை பத்தி சொல்லக்கூடியதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த ஆற்றலை கூட ஒருத்தர் தானம் கேட்கும் போது கொடுத்துடுறாரு. எதுக்குன்னா, தன்னால அந்த ஆற்றலை திருப்பி இது பண்ணிக்க முடியும், நான் அதை வந்து திருப்பி மறுபடியும் உயர்த்தி கொள்ள முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதால தான் கேட்டவங்களுக்கு அந்த ஜீவகாந்த ஆற்றலை கூட அவன் தானமாக்க கொடுக்குறான். ஸோ அந்த அளவுக்கு உயர்ந்தவன் வந்து கண்ணன் அது அப்படின்னு சொல்றது தான் வருது. ஸோ இது வந்து என்னன்னாக்கா, நாம வந்து செய்த வினையை வந்து நம்ம வந்து நினைத்து அதை வந்து களைய வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. அந்த தீர்ப்பதே நமது கடமை.
ஸோ இதெல்லாம் இதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, தர்மர் போன்ற இது எல்லாம் நல்ல செயல்லாம் செய்யறதுக்கு தர்மர் போன்றவரெல்லாம் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அந்த பஞ்சபூதங்கள்ல நமக்குள்ள இருக்கிற ஐந்து பௌதிகத்துல இருக்கிற தன்மை தான் இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கறதுக்கான எண்ணம் வர்றது காரணம். இன்னொரு பாத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த அர்ஜுனன் தான் வந்து கடவுளோட இணைந்து இருக்கக்கூடியவன், அவன் எல்லாம் நல்லதையும் உலகத்துல செய்யறவன், ஆற்றல் மிக்கவன் அப்படின்றதான் அந்த கதையில சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்னா அர்ஜுனன் என்று சொன்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவர் தான் வந்து என்னன்னாக்கா காந்தமாக அர்ச்சுனாக்கா ஆற்றல் அர்த்தம் சுனையாக இருக்கிறது, அது சரம் சரமாக ஆற்றலை பாய்ச்சக்கூடியவன். ஸோ அந்த அளவுக்கு சுனையாக இருக்கக்கூடியவன் தான் அர்ச்சுனன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சகாதவன் என்றது வந்து எல்லாரோடையும் இணக்கமாக சமுதாயத்துல எல்லாரோடையும் சமமா நினைத்து எல்லாருக்கும் உதவக்கூடிய நிலையில இருக்கக்கூடியதான் வந்து. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் தனித்தனி மனிதர்கள் இல்லை, நமக்குள்ள இருக்கிற பல்வேறு தன்மைகளை தான் சகாதேவன் அர்ஜுனன் தர்மர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நகுலன் என்பது வந்து நல்ல நயமாக பேசக்கூடியவன், சுவையாக உணவு கொடுக்கக்கூடியவன், இந்த மாதிரி வந்து நகுலன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பீமன்ற ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த பீமன் கேரக்டர் என்னன்னா காற்றுடைய மைந்தன் தான், அந்த பஞ்சபூதத்துல காற்று மைந்தன். அதாவது வந்து அவன் தன்னுடைய ஆற்றலை வந்து ஆர்ட் சென்டர் இந்த அநாகரத்துல வைத்திருக்கிறதுனால அவனால செயற்கரே செயல் செய்ய முடியும், யாரும் அவனை ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு அந்த ஆற்றலோடு இருக்கக்கூடியவன். அந்த பீமன் வந்து தன்னுடைய மூச்சையை அடக்கி ரொம்ப நாள வாழ முடியும். துரியோதனன் வந்து கடல்ல கொண்டு கடல்ல கொண்டு போய் அழித்து விட்டுருவாங்க இந்த பீமனை, அதனால அவன் வந்து அங்க வந்து உயிர் பயத்து வந்து விடுவான். காரணம் என்னன்னா அவனுடைய இதய மையத்துல தன்னுடைய ஆற்றலை வைத்திருக்கிறதுனால மூச்சை அடக்கி அவனால வந்து ரொம்ப நேரம் இருந்து கூட அவனால வந்து வாழ்ந்து வர முடியும் அப்படின்றதுனால அவனை அழிக்க முடியாத ஒரு மனிதனாக பீமன் இருக்கிறான். அது என்ன காரணம்னா, இந்த அநாகரத்துல ஆற்றலை வைத்துக் கொண்டிருந்தால் நம்ம அனுமன் மாதிரி அந்த சஞ்சீவி மலையை தூக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கும் அப்படின்றத சொல்றதுதான் அங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வாறாக வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாத்திரங்களும் நமக்குள்ள இருக்கிற ஒரு பாத்திரம் தான், அதை நாம வந்து உணர்ந்து அந்த பாத்திரத்துடைய தன்மையை நாம தக்க வைத்து கொண்டு இந்த உலகத்துல சிறப்பான முறையில வாழ வேண்டும். ஸோ அதற்கு தான் வந்து இந்த ராமாயணமும் மகாபாரதமும் இருக்கிறது. இதுல இந்த இதுல வாழ் கொள்ள மாட்டேன் ஐயா, கொஞ்சம் டைம் இருக்காங்க ஐயா, வாழ் கொள்ள மாட்டேன் ஐயா. ஐயா நீங்க இன்னும் 7 நிமிஷம் டோட்டலா இருக்குது, பண்ணிக்கலாம் வாழ்கொள்ள முடியா. அதாவது வந்து ராமாயணத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதுல வந்து கணையாழி என்று ஒன்று இருக்கிறது. கணையாழி என்னன்னா, கணையினாக்கா அம்பு எடுந்தாத்தான், அதாவது ரேஸ்னு அர்த்தம், ரேஸ்னா காந்த ஆற்றல்னு அர்த்தம். இந்த காந்த ஆற்றல் என்னன்னு கேட்டா ஜீவகாந்த ஆற்றல், அதுதான் கணை. அந்த கணை எது வரைக்கும் போகுதுன்னா நம்ம உடல்ல எல்லா புலன்களையும் பதியுது, மூளையில பதியுது, கருமயத்துல பதியுது, பிறருடைய மனதுல பதியுது, அதுக்கப்புறம் பிரபஞ்சம் வரைக்கும் போய் பதிகிறது. சோ இந்த பிரபஞ்சத்தை தான் ஆழி என்று சொல்றாங்க, ஆழி. அப்ப அந்த ஆழி கணை என்ற ஒன்று ஆழி முழுக்க போய் சேருகிறது, அந்த அந்த பிரபஞ்சத்துல போய் அடைய வரைக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது, அதுதான் வந்து கணை ஆழி என்று சொல்றாங்க, அதுதான் ஜீவகாந்த ஆற்றல். இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் உடலும் உயிரும் பிரிந்து இருக்கக்கூடிய ராமரும் சீதையும் பிரிந்து இருக்க, உடலும் உயிரும் பிரிந்து இருக்கிற நிலையில அதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக அந்த கணையை காமிக்கிறாங்க. அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் உடலையும் உயிரையும் இணைத்து ரெண்டும் பிரியாமல் இருப்பதற்கு பாதுகாத்துக் கொள்கிறது, அதுதான் அந்த கணையாழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதான் வந்து ராமாயணத்துல வந்து சிறப்பாக நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதே ராமாயணத்துல உள்ள அதே தத்துவங்களை தான் வந்து மகாபாரதத்துலயும் இன்னும் விவரமாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இன்னைக்கு கூட வந்து காந்தஹார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஊர் இருக்குது, அந்த காந்தார நாடு. அந்த காந்தார நாட்டுடைய அரசனாக வந்து சகுனி தான் இருந்தாரு அப்படின்றதான். சகுனி என்பது என்னவோ யாருன்னா தனிப்பட்ட மனிதன் அல்ல, அவன் என்ன பண்றான்னா நமக்குள்ளேயே இருந்து கொண்டு நமக்குள்ள நல்ல எண்ணத்தோடு கூடவே கெட்ட எண்ணமும் இருந்து கொண்டு நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் சகத்தன் சகமாக இருந்துகிட்டு நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிற தீமைதான் வந்து சகுனி. உனினா வந்து ஊர் உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அப்ப சகமாக நமக்குள்ளேயே இருந்து கொண்டு அதை வந்து அந்த இது செய்யுது. அதனால அதுல நம்ம வந்து கவனமாக இருந்து தீ எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை மட்டும் வைத்துக்கொண்டு அதை சிறப்பாக நம்ம வந்து வைத்துக்கொண்டு ரத்தத்தை சிறப்பாக வைத்துக்கொண்டு குஞ்சி தேவி என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தை சிறப்பாக வைத்துக்கொண்டு பஞ்ச பாண்டங்களையும் சரியாக வைத்துக்கொண்டு இந்த உயிராற்றலையும் சரியாக வைத்துக்கொண்டு இந்த ஆன்மாவை வழி நடத்துவதற்கு நம்மளை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வேதாத்திரி மகேஷ் அவர்கள் சொன்ன மகரு மனவளக்கலை சிறப்பாக நம்ம வழி நடத்தும்,
அதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால் இது சிறப்பாக இருக்கும். நம்ம வந்து இருக்கிற அர்த்தத்தையும் இருக்கிற கருத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கதையை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த எங்க தர்மன் எங்க பிறந்தான், அர்ஜுனன் எங்க பிறந்தான், கண்ணன் எங்க பிறந்தான் என்று தேடி கொண்டு இருக்கிறதை விட்டுவிட்டு உங்களுக்குள்ளதான் எல்லாம் இருக்கிறாரு அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த எல்லாத்துக்கும் இடையில வந்து இறைவன் இருக்கிறாரு, அவன் தான் இடைச்சாதி நான் என்றான். அதாவது நீ உயிரா இருக்கலாம், உடலா இருக்கலாம், அதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் நடுவில் நான் தான் இருக்கிறான், நான் தான் அவங்களை வழி நடத்திட்டு இருக்கான், அதனால நான் இடைச்சாதி என்று சொன்னாரு. அவன் இடையில இருந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் சரியான விளைவை கொடுத்துட்டு இருக்கான். அவர் இன்னொரு எச்சரிக்கையும் சொல்றாரு, வஞ்சகன் கண்ணன் என்று சொல்றாரு, நான் வஞ்சகமானவன் சொல்றாரு. நாம வேணா ஒருத்தர் நம்மளை இடிச்சிட்டாரு சாரின்னு சொல்லிட்டாரு நம்ம அதோட மறந்துடுவோம், ஆனா கடவுள் வந்து அப்படி கிடையாது. எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை விளைவை தருவம் வரைக்கும் அந்த செயலுக்காக வந்து கடவுள் வைத்திருப்பாரு மனசுல, அதற்கான விளைவை கொடுத்து தீர்வாரு. ஆனால்தான் வஞ்சகன் கண்ணன் என்று சொன்னாங்க. சோ நாம யார வேணாலும் ஏமாக்கலாம், யாருக்களை வேணாலும் மன்னிப்பு கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், ஆனா நீங்க கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் மட்டும் இல்ல, மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டாலும் அந்த செயலுக்கான விளைவு வந்தே சேரும். மன்னிப்பு கேட்கப்படும் போது அது கொஞ்சம் மிதமாக இருக்கும், மன்னிப்பு கேட்காத போது அது பெரிய அடியாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். அதனால வந்து வஞ்சகன் கண்ணன் என்பதை மனசுல வைத்துக்கொண்டு நாம வந்து எல்லாத்தையும் மறந்து நல்ல செயல்களை செய்து இந்த உலகத்துல சிறப்பாக வாழ்வதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்ம அனைவருக்கும் ஒரு அற்புதமான கலையை கொடுத்துருக்காங்க. அந்த கலையை கற்று இந்த உலகத்துல அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தா ஸ்போர்ட் சக்தி நகர் மனவளக்கம் அறக்கட்டளைக்கும் மற்ற நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.